புத்துயுகம் நேர்களுக்கு அன்பு வணக்கம். ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் பரிபூர்ணமாக்கணும்னு அந்த ஆதி பராசக்தியை வேண்டி வணங்கி இன்றைய டேரட் ஜோதிடம் நிகழ்ச்சிக்குள்ள அடியெடுத்து வைக்கலாம். டேரட் ஜோதிடம் மூலமா நம்ம வாழ்க்கையே மாற்ற முடியும்னு நிரூபிக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர், மிருக நந்தி நாடி ஜோதிடம் போன்ற நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன். எஸ், டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். வாங்க அம்மாவை சந்திக்கலாம், நம்ம வாழ்க்கைய சிறப்பானதா மாத்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. நற்பவி கற்பூர நாயகியே கனகவல்லே காளி மகமாயி கருமாரியம்மா முத்துமாரியம்மா முத்துமாரியம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, வாழ்க நற்பவி. சொல்லுங்கம்மா. அம்மா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வாஸ்து பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான்மா சொல்லணும். நிறைய பேர் வந்து புக்ஸ் பார்த்து வாஸ்து ரீதியாக அவங்க வீட்டை மாற்றியும் அமைச்சிருக்கிறாங்க. எங்கள் வீடு வாஸ்துப்படி சரியாக தானே நாங்கள் வச்சுருக்கோம், ஆனாலும் எங்கள் வாழ்க்கையிலேயே நல்ல விஷயங்கள் நடக்கலைங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வருதுமா. இந்த கேள்விக்கான விடை என்ன, நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்து அப்படிங்கிற நம்ம வாஸ்துவோட அடிப்படை விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் உள்ள வெட்ட வெளியிலிருந்து நம்ம வீட்டுக்கு என்ன சோர்ஸ் கிடச்சிட்ருக்கு, கிராவிட்டி எப்படி இருக்குது, அந்த பூமியோட கிராவிட்டி அதாவது வடகிழக்கு வடக்கு கிழக்கு பள்ளமாக இருக்கணும், மேற்கு தெற்கு உயரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வந்து இருப்பியல் அப்படிங்கிற வாஸ்துவின் அடிப்படையில் நிறைய கரெக்ஷன்ஸ் ஒவ்வொரு வீடுகளுக்கும் செய்து கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட வெற்றி, அதாவது வீட்டுக்குள்ளே நம்ம வந்து இடித்து சரி பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் கிராவிட்டி எப்படி இருக்குது, அந்த வீடு எந்த டைரக்ஷன்ல அமைஞ்சிருக்குதுங்கிறத செக் பண்ணி அந்த டைமென்ஷன்ஸை கரெக்ட் பண்ணும் பொழுதும் அந்த விஷயத்தை வந்து சோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு உண்டான சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது இமீடியட் ரிசல்ட் நம்ம இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற நம்மளோட இந்த கண்டென்ட்ல நம்ம ஸ்ரீ அழகர் வாஸ்துல நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இதுல மாபெரும் வெற்றி, இதுவரைக்கும் வந்து எவ்வளவு வாஸ்து கரெக்ஷன்ஸ் பண்ணி சரி பண்ண முடியாத விஷயங்களை கூட இந்த இருப்பியல் மூலமா நிறைய தீர்வு கொடுத்துட்ருக்கேன். இதையெல்லாம் எனக்கு வழிகாட்டிட்டு இருக்க என்னோட குருநாதர் யோகிராம் சரத்குமார் அவர்களோட பாதம் பணிந்து இதை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நற்பவி. சிறப்பான விளக்கம்மா. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ்னாக்க இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ ஹை ரைஸ்ட் அபார்ட்மெண்ட்ல எப்படிமா இது ஒர்க் ஆகும்? ஹை ரைஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ்க்கு தான் இந்த கிராவிட்டி நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க ஹைட்ல போகும்போது எப்படி வந்து ஒரு நெட்டு கூட நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் கிராவிட்டி வந்து ஹைட்ல போகும்போது உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அதனால வந்து அபார்ட்மெண்ட்ஸா இருந்தாலும் இந்த சோர்சஸ் இந்த கிராவிட்டியை நம்ம வந்து பார்த்து வீடுகளை வாங்கும் பொழுதும் வீடுகளை வாடகை வீடா இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கும் போதும் நிச்சயமா எத்தனை 18வது மாடியாக இருந்தாலுமே கூட மாபெரும் வெற்றியை இந்த வாஸ்துவின் மூலமாக கொண்டு வர முடியும். நிச்சயமா இது சாத்தியமே. சிறப்பான விளக்கம். ஐஃபில் டவருக்கு மேல வீடு இருந்தாலும் கிராவிட்டி சரியா இருந்தாதான் அங்க நிக்கும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஓகேமா. இப்போ வந்து வாஸ்து ரீதியாக பார்த்தாக்க உங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து வந்து எந்த விதத்துல வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயமா சொல்றது? அது ஜென்ரலாக நீங்கள் கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க, எட்டு திசைகள் தான் சொல்லுவாங்க. வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு இது போன்ற திசைகளை தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து 16 திசைகள் இதில் எடுக்கிறோம். 16 திசைகள் எடுத்துட்டு அதாவது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டைமென்ஷன்ஸாக அந்த டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, எத்தனை டிகிரியில் ஒவ்வொரு விஷயமும் அமையணும் அப்படிங்கிறது இருக்குங்கம்மா. அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து இருப்பியல் அப்படிங்கிற இந்த வாஸ்துவை நம்ம வந்து நல்ல தீவிரமாக இந்த கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து அதன் மூலமாக வந்து பரிகாரம் இல்லாத ஒரு வாஸ்து கொடுத்து அவங்களுக்கு நிறைய வெற்றி அடைய வைக்கணும் அப்படிங்கிறத செய்துட்ருக்குமா. இதில் வந்து நான் நிறைய சேஞ்சஸ் வந்து இமீடியட் ரிசல்ட் இது வந்து வீட்டுக்கு வெளிப்புற வாஸ்து அப்படிங்கிறத இந்த கிராவிட்டியை செக் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணும்போது உடனே அவங்களுக்கு ஒரு ரிசல்ட். ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு 30 நாட்களுக்குள்ள அந்த வாய்ப்பு, எத்தனையோ ஆண்டுகளாக நடக்காதவங்களுக்கு கூட நடக்குது. இதை தாண்டி வந்து நான் வந்து டேரட் அஸ்ட்ராலஜி அதாவது ஒரு கேள்வி பிறக்கும் பொழுதே அதற்குண்டான பதிலும் பிறக்கும். இந்த 78 கார்ட்ஸ் வந்து இது வந்து வெளிநாடுகளில் வந்து ரொம்ப அற்புதமாக பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம். இங்கு நம்ம நாட்டிலையும் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து இது மூலமாக நிறைய மராக்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் இதுக்கு மூலம் இதை
தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு கார்டு எடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து எதிர்மறையாக ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு உடனே ஒரு மலர் மருந்துகள் தீர்வு இருக்குது. எல்லா விஷயத்துக்குமே தீர்வு இருக்குது. ஒவ்வொரு பூட்டுக்களும் தயாரிக்கப்படும் பொழுதும் ஒரு சாவியும் தயாரிக்கப்படுது. அதனால் வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் அதுக்கு நிரந்தர தீர்வு, அவங்களோட அந்த கர்மாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான பரிகாரங்கள் உண்டு. இந்த மாதிரி டேரட் அஸ்ட்ராலஜியில் நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்தது, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு அதற்குண்டான பரிகாரங்களை எளிமையாக செய்யும் பொழுது நிச்சயமாக நிரந்தர வெற்றி, மாபெரும் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த டேரட் தேவதைகள் கொடுக்குறாங்க. அதனால வந்து இதையும் நான் வந்து சிறப்பாக செய்துட்டுருக்குமா. நிறைய சேஞ்சஸ் மக்கள்கிட்ட நிறைய என்ன இதை வந்து ரீச் நிறையா கொடுத்துருக்கு. இதில் அடிப்படையில் வந்து நிறைய சுவிட்ச் வேர்ட்ஸ் சொல்கிறேன். இது எல்லாமே என்னோடய இன்ட்யூஷனில், நான் வந்து எதையும் படித்து இதை சொல்கிறது கிடையாது. என்னோடய இன்ட்யூஷன், நான் வந்து பர்ஃபெக்டாக மக்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் போகும்போது பார்த்திங்கன்னா எனக்குள்ளே வர இந்த இன்ட்யூஷன், எனக்குள்ளே வர இந்த ஆழ்மனதுலேருந்து வர இந்த சக்தியை பயன்படுத்தி மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது. இதையெல்லாம் எனக்கு கொடுத்துட்ருக்க என் பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். சிறப்பான விளக்கம்மா. இந்த செகண்ட் உங்களோட இன்ட்யூஷனில் உங்களுக்கு தோன்ற எங்களுக்கான ஸ்விட்ச் வேர்டு என்னம்மா? அந்த ஸ்விட்ச் வேர்டு வந்து எங்கள் வாழ்க்கையில் ஸ்விட்ச் போட்டால் லைட் எரியற மாதிரி பிரகாசமான ஒளி கொடுக்கணும், அப்படி ஒரு ஸ்விட்ச் வேர்டு சொல்லுங்க. நிச்சயமாக இது வந்து பொருளாதாரத்தில் ஸ்பெசிஃபைடாக வந்து பணத்தை மட்டும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு. அவுல் மேஜிக் பிகின் நவ். அதான் அவுல் அப்படிங்கிறது ஆந்தை அப்படிங்கிறது சொல்லும். வடநாட்டில் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து ஆந்தையை தான் வந்து ஆந்தை லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி ஆந்தைய வாகனமாக உள்ள மகாலட்சுமி படத்தை தான் அவங்க வந்து வீட்டிலேயே வச்சுருப்பாங்க. அவங்க பயன்படுத்துகிற நிறைய விஷயங்களை இப்போ நான் கலெக்ட் பண்ணி நம்ம இடங்களில் நம்ம கொடுக்கும்போது நிறைய சேஞ்சஸ் கிடைக்குது. ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு வந்து அவுல் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற இந்த சாண்டிங் பண்ணால் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு தடைகளை தகர்க்கக்கூடிய ஒரு சுவிட்ச் வேர்டாக இது அமையும். இது போல் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்குமே நிறைய சுவிட்ச் வேர்ட்ஸ் எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா அவங்க பேசுகிறத வச்சே அவங்களோட உணர்வுகள் என்ன, அவங்க மனநிலையில் என்ன வச்சுருக்காங்க, தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்களா, பயத்தில் இருக்கிறாங்களா, இல்லை தடைகளை பார்த்து பார்த்து ஒரு விரக்தியில் இருக்காங்களா, என்ன விஷயத்தில் அவங்க இருக்காங்கன்னு அவங்க மனநிலையை புரிஞ்சு அதற்குண்டான மலர் மருந்துகளை அவங்களுக்கு சொல்லி எடுத்து கொடுத்து ப்ளஸ் வந்து இந்த சுவிட்ச் வேர்ட்ஸு குருகோரி குருபாவாய் நம்பர்ஸையும் கொடுக்கும்போது அப்படியே அடித்து தூக்கிடலாங்க. அவங்க வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் பிரம்மாண்ட வெற்றியை நம்மளால் கொடுக்க முடியும் இறையாற்றல் துணையுடன். இது வந்து ஒரு பிரமிப்பாகவே சொல்கிறேன் இந்த இடத்துல. நிச்சயமாக கேட்கும் போது எங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அவங்களுக்கு இந்த சுவிட்ச் வேர்டு கிரெகோரி குருபாவாய் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணோம் இல்லைம்மா? இப்போ வீட்டில் இருக்கிற சிலருக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள எப்படிமா நீங்கள் மாற்றுவீங்க? நிச்சயமாக அவங்களுக்காக அவங்க பேரண்ட்ஸோ அவங்க கூட பிறந்த யாரோ ஒருத்தர் அதை பண்ணினா கூட நிச்சயமாக அதாவது அவங்கவுங்களே பயன்படுத்தும் போது 100% வெற்றி. அவங்க மற்றவங்களுக்காக நம்ம பயன்படுத்தும் அது ஒரு ஹீலிங்காக கூட எடுத்து பண்ணினா நிச்சயமாக அதை விட அதிகமான ரிசல்ட்டே நம்மளால் எடுக்க முடியும். இல்லை அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க ஒருத்தர் நாங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு 60% ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும். அது வந்து எந்த வித அவங்க எவ்வளோ உள்ளுணர்வோட எவ்வளோ வந்து அது மேலே நம்பிக்கை வச்சு செய்கிறாங்களோ அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து ஒரு கிளாஸாகவே சொல்லி கொடுத்துட்றோம் அவங்களுக்கு. ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து வாஸ்து பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வாஸ்துபடி கரெக்ஷன்ஸ் பண்ணுறது கிடையாது. இதுதான் ஒரு விஷயம். அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கூப்பிட்டுருவாங்க, நம்ம போய் வாஸ்து பார்த்துருவோம். அங்கே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு ஜன்னலை இடித்து வைங்கன்னா கூட அப்படியே வந்து ஒரு மாதிரி அதிர்ந்துருவாங்க. அதை வந்து இப்போ தான் அங்கே கட்டணும், பக்கத்து வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய எதிர்மறையாக பேச ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த விஷயங்களை எடுத்து வைக்கிறதுங்க. உடனே இதையாவது செய்யுங்க, உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரும். அப்புறம் இந்த நம்பிக்கை வரும்போது நீங்கள் இதை மாற்றும்போது நிரந்தரமான வெற்றி உங்களுக்கு இருக்குது. இது வந்து ஒரு ஐசியூவில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி இந்த விஷயம் சூப்பராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு சேஞ்சஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வாஸ்து மேலேயும் நம்பிக்கை வரும். இந்த அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக செஞ்சு பர்மனன்ட் ரிசல்ட் எடுத்துறாங்க. இதுதான் நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட தனித்துவமாக நான் பண்ணிட்டு இருக்கேங்கம்மா. ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், இன்னுமே நான் முழுமையாக இதை அடையலை. ஒவ்வொரு நாளும் நானும் ஒரு மாணவியாக நிறைய தேடுதலோடு இருக்கேன், நிறைய வகுப்புகள் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அதன் மூலமாக கிடைக்கிற ஒரு நல்ல விஷயத்த உடனே ஒரு கிளையண்ட்டு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சிடுறேன். இது வந்து மறைச்சி வைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. மக்களுக்கு கொண்டு போய் இந்த நல்ல நல்ல கலைகளை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மேம்பாடு, அதாவது நிறைய வந்து இன்னைக்கு வந்து ஜெயிக்க முடியாத இன்னைக்கு இந்த கொரோனாவால் பொருளாதாரத்தில் என்ன செய்யறதுன்னே தெரியாத முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு உதவிகரமா இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு. இதெல்லாம் செஞ்சா நடக்குமான்னு ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு இமீடியட்டா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு இதை செய்யுங்க, ரிசல்ட் கிடைச்சதுன்னா நம்பிக்கையோட செய்யுங்கும்போது எல்லாருமே இது வரைக்கும் என்னோட கிளையன்ட்ஸ் ஒருத்தர் என்னோட ஆறாக்குள்ள என்னோட கிளையன்ட்ஸ் எனக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து என்னோட ஃபாலோ அப்ல இருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன், அவங்களை இணைச்சிருவேன். அன்றாட வாழ்க்கைக்குரிய விஷயங்களும் நிறைய அவங்களுக்கு சொல்றேன், நல்லா வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்கம்மா.
உதவி கரம் நீட்ட நாங்க ரெடி, பிடிச்சு மேல ஏறி வந்து வெற்றி வாழ்க்கையை வாழ நீங்க ரெடியா அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, நம்ம புதுயுகத்தின் அன்பு நேயர் பெரம்பூர் சாந்தி கேட்டிருந்தாங்க, நாங்க ஒரு அடி கஷ்டப்பட்டு தத்தி தத்தி எடுத்து முன்னாடி வைக்கிறோம், பத்தடி எங்களை கண் திருஷ்டி பின்னாடி இழுக்குதே அப்படின்றாங்க. அவங்களுக்கு டேரட் ஜோதிடம் மூலமா ஒரு தீர்வு கொடுங்கம்மா. நிச்சயமா, அவங்க வந்து எதிர்காலத்தை பற்றி ரொம்ப யோசனையில் உள்ள ஒரு நபராக இருக்காங்கம்மா. அதாவது எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருக்கும்போது அவங்களுக்கு கார்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9 செங்கோல்கள் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்திருக்கு, 9 of Wands அப்படின்ட்டு. இந்த கார்டு என்னென்னா சின்ன சின்னதாக ஒரு துளிர் விட்ட ஒரு குச்சிகளோடு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால நிச்சயமாக அவங்களோட வீட்டோட தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். நம்ம வந்து இந்த டேரட்டோட வாஸ்துவும் இணைச்சி நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், அதோட என்னோட ஆராய்ச்சி அதுலேயும் நிறைய சக்ஸஸ் எடுத்துட்டுருக்கேன். அப்போ அந்த வீட்டோட தென்கிழக்கில் என்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்லி அதை அவங்க சரி பண்ணாலும் நிச்சயமாக நிரந்தர வெற்றி இருக்குது. ஆனால் வந்து எதிர்காலம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதுக்கு அவங்க வந்து வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சி காமாட்சி வழிபாடு, நவாவரண பூஜை, ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் போய் பார்க்கறது நல்ல தீர்வாக இருக்கும். அவங்களுக்கு தொடர்ந்து வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். இப்போது உள்ள நிலை நிச்சயமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. சாந்திமா, கவலையப்படாதீங்க, உங்களுக்கான வெற்றி வாழ்க்கை உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குன்னு அம்மாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, சந்தோஷமா வாழுங்க. ஓகேம்மா, இந்த சாந்திமாக்கு மட்டும் இல்லம்மா, நிறைய பேருக்கு இந்த குறை இருக்கு. அதாவது கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் சில பேருக்கு வந்து நமக்கு யாராவது வச்சிருப்பாங்களோங்கிற பயத்துக்குள்ளேயே பயந்து பயந்து வாழறாங்க. சில பேருக்கு நிஜமாவே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குதுமா. இதுக்கெல்லாம் நாங்க என்னம்மா பண்ணலாம், ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி சொல்லுங்க. நிச்சயமா, கண் திருஷ்டி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. அது வந்து எப்படி வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கோ, அப்ப அதற்கு எதிர்மறையான நெகட்டிவான ஒரு விஷயமும் எல்லா விஷயத்துக்குமே இருக்கு. அப்ப நம்ம வந்து நல்லா ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு நெகட்டிவிட்டி நமக்குள்ள வர்றதும் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பாதிப்புகள் வர்றதும் உண்மையான விஷயம் தான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எளிமையாக நம்ம பண்ணணும் அப்படின்னா, வீடு துடைக்கும் போது மாப் பண்ணும்போது கல்லுப்பு போட்டு துடைக்கலாம். குளிக்கும் போது கல்லுப்பு போட்டு குடிக்கிறது நம்மளை ஆறாவில் நெகட்டிவிட்டி சேராமல் இருக்கிறதுக்கும், வீட்டோட ஆறா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வீடு மாப் பண்ணும்போது கல்லுப்பு போட்டு துடைக்கிறது சால சிறந்த விஷயம். இதை விட ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா, அது வந்து ஸ்கெலராந்தஸ் அப்படிங்கிற மலர் மருந்து வந்து வீட்டு துடைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. அந்த இடத்துல வந்து ஒரு குழப்பத்தோடு இருக்கிற மக்களோட மனநிலையை சரி பண்ணி அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அது போல இருக்கும்போது மனநிலையில் மாற்றம் தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த சிறப்புகளை கொடுக்கும். அப்போ வந்து இந்த ஸ்கெலராந்தஸ் மருந்து வந்து மாப் பண்ணும்போது ஹோமியோ மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது இது ஒரு மலர் மருந்து, நிச்சயமாக நல்ல தீர்வு. இந்த எதிர்மறையான விஷயங்களையும், கந்திஷ்டி, ஏவல், பில்லி, சூனி இது போன்ற விஷயங்களையும் நம்ம கிட்ட அண்டாம நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்கும். இது ஏற்கனவே இருந்து வீட்டுக்குள்ள ஏதாவது அந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நிச்சயமா நான் செய்து கொடுத்துட்டு இருக்கேன். பிரம்மாண்டமா அதுக்கு உண்டான, அதாவது அதிகமான செலவுகள் இல்லாம எளிமையா, வேணா அந்த இடத்துக்கு போய் அந்த எனர்ஜியை நம்ம செக் பண்ணணும். அதுக்கு உண்டான நம்ம போய் பார்க்கும்போது நிச்சயமா அதை சரி பண்ண முடியும். இதுதான் உங்களுடைய தனித்துவம், ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். உப்பிட்டவனை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு கல்லுப்ப வச்சே சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொன்ன உங்களையும் நாங்க உள்ளளவும் நிச்சயமா நினைப்போம். ரொம்ப நன்றி. அம்மா, நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டே வரும், திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பூகம்பம் மாதிரி ஒரு பிரச்சனை ஏடுமா. இந்த மாதிரி எல்லாம் வராம, கணவன் மனைவி பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஸ்மூத்தா எங்க வண்டி ஓடணும்னா அதுக்கு நாங்க என்னமா பண்ணணும்? நிச்சயமா, இந்த போல வந்து கணவன் மனைவி உறவுகள்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடக்கணும், குடும்ப உறவுகள்ல ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்னா வீட்டோட தென்மேற்க செக் பண்ணுங்கம்மா. ஒன்னா அந்த தென்மேற்கு வந்து கட்டா இருக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பூஜை ரூம் இருக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு டாய்லெட் இருக்கும். இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும்போது கிராவிட்டி, அந்த இடத்துல வந்து மேடான அமைப்பு இருக்கும் வீட்டுக்கு வெளியில, இல்லைன்னா வெட்ட வெளி அதிகமா இருக்கும் தென்மேற்கு பகுதியில், இது போன்ற அமைப்புகள் இருந்தாலும் இது மாதிரி தொடர்ந்து சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். இதெல்லாம் ஈஸியா சரி பண்ண முடியும். வாஸ்துப்படி அந்த வீட்டை செக் பண்ணும்போது வீட்டுக்குள்ளேயே சில கரெக்ஷன்ஸ் பண்ணோம்னா நிச்சயமா இதுக்கு வந்து தீர்வு கொடுக்க முடியும். அந்த மாதிரி தென்மேற்குல வந்து ஒரு டாய்லெட் இருந்தாலோ, இல்லை வந்து பூஜை அறை இருந்தாலோ அதை நிச்சயமா மாத்திக்கிறது நிரந்தர தீர்வா இருக்கும். இதுல வந்து இன்னும் ஒரு படி மேல போயிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ரீச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல ரீச், அதாவது எந்த விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பிரபஞ்சத்துக்கு நம்ம சொல்ற ஒரு சுவிட்ச் வேர்டு தான் அந்த ரீச் அப்படிங்கிறது. இந்த ரீச் சாண்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சம் நமக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அந்த விஷயத்த கொண்டு வந்து சேர்த்துரும். இது நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சின்னதான ஒரு சாவி தான் இந்த ரீச் அப்படிங்கிறது. இதை ஃபாலோ பண்ணாலே நிச்சயமா இந்த விஷயத்துக்கு தீர்வு எடுக்க முடியும். நன்றி, வாழ்க நற்பவி.
சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. மார் குட்டி வார்த்தை தான் ரீச், ஆனா அது கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் எண்ணில் அடங்காதது அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஆமா, நிறைய வீட்டுல வந்து பிரச்சனைக்கான மூல காரணம், அதாவது பிரச்சனையோட வடிவம் எவ்வளவோ இருக்கலாம், ஆனா அதனுடைய அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தாக்க பணப்பற்றாக்குறை. இதுதான் சொல்றாங்க, எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ரொம்ப 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 ஹையா இருக்கணுமா, எப்பவுமே எங்களுக்கு ஸ்டாக்னன்ட் இல்லாம தொடர்ந்து எங்களுக்கு பொருளாதாரம் வந்துட்டே இருக்கணும், அதற்கும் ஒரு வழிமுறை கொடுங்க. நிச்சயமா, இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாஸ்துப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டோட வடகிழக்கு பகுதி, வீட்டோட வடகிழக்கு வடக்கு, இந்த ரெண்டு பகுதிகளும் சிறப்பா இருந்தது. நிச்சயமா அந்த இடத்துல வந்து பொருளாதாரம் வந்து தொடர்ந்து சொத்தின் வருமானம், சொத்தின் மூலமாக வருமானம், ஒரு வேலையின் மூலமாக வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிரந்தரமா வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து வாஸ்துவை வந்து தீர்க்கமா வந்து இருப்பியல் அப்படிங்கிற நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் அடிப்படையில அதை சரி பண்ணிக்கும் போது நிரந்தரமான தீர்வு கொடுக்கலாம். ஆனா சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ் வருது, சின்ன சின்ன தடைகள் நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் எடுத்து ஃபாலோ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற அந்த சுவிட்ச் வேர்ட், டிவைன் மேஜிக் பிகின் நவ், அதாவது தெய்வீகத்தை நம்ம வந்து தெய்வத்தை நம்ம அழைக்கிறோம் வந்து, எனக்கு வந்து இந்த விஷயத்துல எனக்கு பாதுகாப்பு கொடு, எனக்கு வருமானத்தை கொடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முன்வைக்கும் போது நிச்சயமா அந்த யூனிவர்ஸ் எல்லாமே வெட்ட வெளி யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு தான் நம்ம கொடுக்குற சுவிட்ச் வேர்ட்ஸ் இது. இந்த வார்த்தைகளை தொடர்ந்து சாண்டிங் பண்ணும்போது நம்ம எப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மந்திரங்கள் இருக்கு, காயத்ரி மந்திரம் இருக்கு, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு மந்திரங்கள் சாண்டிங் நிறைய பண்ண பண்ண எப்படி நமக்கு வந்து வாய்ப்புகள், நிறைய வசதி வாய்ப்புகள் ஆகட்டும், மன நிம்மதி ஆகட்டும், ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி இறைவன் மேலே வச்சிருக்கோமோ அதையும் தாண்டி இந்த வெட்ட வெளி உருவம் இல்லாத இந்த விஷயம், நம்ம கண்ணை விழிச்சோம்னா இந்த பிரபஞ்சம் தான் நமக்கு முன்னாடி இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்கு, நீ எதை தேடுகிறாயோ அதைவும் உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதை வந்து நம்ம பயன்படுத்தி பழகிக்கிட்டோம் அப்படின்னா மிராக்கிள்ஸ் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சுக்கும், அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். அதனால இந்த சாண்டிங் பண்ண நிச்சயமா பொருளாதாரத்தில் பண வரவில் நிறைய மாறுதல்களை பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் இனி தொடர்ந்து வந்து இது போன்ற நிறைய விஷயங்களுக்கு நான் வந்து இந்த பதிவுகள் கொடுக்க போறேன். சிறப்பா நீங்க எல்லாரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. நற்பவி. அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்திலும் உண்டு அப்படின்னு ரொம்ப சிம்பிளா அழகா எங்களுக்கு புரியற மாதிரி சொன்னீங்கம்மா. அம்மா, இன்னைக்கு எங்களுக்கான அந்த மேஜிக்கல் நம்பர் என்ன, அதை சொல்லுங்கம்மா. நிச்சயமா, மேஜிக்கல் நம்பர்ஸ் கிரிகோரி கிருபோவாய் அப்படிங்கிற அறிஞர் விஞ்ஞானி, வெளிநாட்டுல மேலை நாடுகள்ல ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேருக்கு சக்சஸ் கொடுத்துட்டு இருக்கு. இன்றளவும் வந்து அவர் வந்து நிறைய ஆய்வுக்குட்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் இதனால அப்பட்ட கஷ்டங்கள் நிறைய, ஏன்னா நம்பர்ஸ் வச்சே மக்களோட வாழ்க்கையை நீ வந்து மாத்திடுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அந்த கவர்மெண்ட்ல வந்து அரெஸ்ட் பண்ணிலாம் அவரை வந்து ரொம்ப கொடுமை பண்ணிட்டாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி கூட இன்னைக்கு வந்து மக்களை ஜெயிக்க வச்சிட்டு இருக்கிற ஒரு, அதாவது எண்ணியல் விஞ்ஞானி, நம்பர்ஸுக்கு உண்டான ஒரு சயின்டிஸ்ட் அவரு. அந்த நம்பர்ஸை வச்சே அவர் வந்து நிறைய மாறுதல்களை மக்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த நிறைய கோர்சஸ் நான் படிச்சிருக்கேன். அதனால வந்து இந்த நம்பர் வந்து பொருளாதாரத்தில் அடிப்படையா எந்த தீர்வுமே இல்லை, எனக்கு என்னால வந்து அடுத்த வேலை உணவுக்கு கூட எனக்கு வழி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை சாண்டிங் பண்ண உடனடி பண வரவு எங்கிருந்து வரும்னு கேள்வி கேட்கக்கூடாது. நானே ஒண்ணும் இல்லாத உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு எப்படி பணம் வரும்னு கேள்விகள் கேட்காதீங்க. நம்பிக்கையோட அந்த நம்பரை சாண்டிங் பண்ணுங்க, நிச்சயமா பொருளாதாரம் மேம்படும், உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில பணம் வரும். இது உறுதியா நிறைய பேருக்கு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்களுக்கு அவர் கொடுத்து பயன்படுத்தின நம்பர் இந்த நம்பர். சாண்டிங் பண்ணுங்க, 1996211 1196211 47 இந்த நம்பரை சாண்டிங் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயமா பொருளாதாரம் கிடைக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அவருக்கு வந்து இங்க நவகிரகங்கள் தெரியாது, நான் வந்து நானும் என்னோட இங்க உள்ள குருநாதர்களும் நாங்க வந்து இதை வந்து நவகிரகங்களா ஒவ்வொரு நம்பர்ஸும் அதாவது சூரியன்னா ஒன்று, சந்திரன்னா ரெண்டு, இது போல நம்பர்ஸ் நமக்கு தெரியும் எந்த கிரகத்துக்கு என்ன நம்பர்னு. அப்போ எந்தெந்த ஒருத்தரோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணி எந்தெந்த கிரகங்களுக்குடைய நம்பரை எந்தெந்த இடத்துல வச்சா அவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸோட கீவேர்டு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து மிராக்கிள்ஸை பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவர் வேறு ஸ்டைலில் ஆராய்ச்சி பண்ணால் நம்ம வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து நவகிரகத்தோடு இணைச்சி இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறோம். சிறப்பான வெற்றிகளை கொடுத்துட்ருக்கோம். இதையெல்லாம் கொடுக்க மக்களுக்கு கொடுத்து மக்களை மேம்படுத்தக்கூடிய, வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அரிய வாய்ப்பை தந்துள்ள பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள்.
சிறப்பான விளக்கம். அந்த நம்பர்ஸ் எப்படி எங்க வாழ்க்கையை மாத்தும்னு நிறைய பேருடைய சந்தேகத்துக்கு தவிடுபடி ஆக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. ஊத்தப்பம் எப்படி பீஸா வச்சோ அதே மாதிரிதான் பீஸா கொஞ்சம் கொஞ்சம் வேரியஸ் ஃபார்ம்ல வந்து நம்ம ஊர்ல திரும்பியும் வெஜிடபிள் ஊத்தப்பமாவே மாறி வந்திருக்கு அப்படின்னு தெளிவா சொன்னீங்க. ஓகேம்மா, இப்போ இங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா ஆரோக்கியம். இந்த கொரோனா எங்க எல்லாரையும் அவ்வளவு பயம்பூத்துதுமா, இதற்கான தீர்வா ஒரு விஷயம் சொல்லுங்க. நிச்சயமா, இதுல வந்து இந்த ஆரோக்கியம் அப்படின்னா வீட்டோட தென்கிழக்கு, வீட்டோட தென்கிழக்குல ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரங்களை வந்து சிங்க்ல இரவு நேரங்களில் போட்டு வைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பாத்திரம் தேய்க்கிற நீங்க வந்து சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க டிவிலன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா எல்லாரும் செய்துட்டு இருக்கிற தவறு இது. அதை நீங்களே நீங்க சொன்ன உடனே நீங்களே மிரண்டு போயிருவீங்க. நீங்க மாவு நீங்க வந்து பாத்திரம் வெசல்ஸ் கிளீன் பண்ற அந்த ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லைங்களா, அது எத்தனை நாள் ஆச்சோ அதெல்லாம் நீங்க தேய்ச்சிட்டு அப்படியே வைக்கிறீங்க. நீங்க இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த கிருமிகள்லாம் உருவாகிற முதல் இடமே அதுதான். அதனால முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் தேங்காய் நார் வச்சு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து என்னைக்குமே அந்த இடத்துல வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது குடும்பங்கள்ல ரொம்ப மேம்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இது போன்ற நோய்கள் எதுவும் வரல. அதனால இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி கொரோனா மட்டுமல்ல இது போன்ற எந்த வைரஸ் வந்தாலுமே நம்மளை தாக்காத அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம அடிப்படையா சின்ன சின்ன விஷயங்கள்ல மாறுதல்கள் கொண்டு வரணும். அதனால வந்து இந்த சிங்க்ல பாத்திரம் கழுவுற இடத்துல வச்சிருக்கிற இந்த ஸ்க்ரப்பரை, இந்த இரும்பு நார் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அன்னன்னைக்கு கிளீன் பண்ணிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அடுத்த நாள் பயன்படுத்துங்க. இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதுபோல் கிச்சனில் எப்பவுமே 24 மணி நேரமும் ஜன்னலை திறந்து வைங்க. காற்றோட்டமும் வெளிச்சமும் சூரிய வெளிச்சமும் இந்த தென்கிழக்கில் படும் பொழுது தான் அந்த வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வராத இருக்கிறதுக்கு நம்ம ஒரு அடிப்படையாக செய்கிற ஒரு விஷயமா இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி. வாழ்க நற்பவி. வெற்றிக்கான வழி இதுதான் பாப்போம். உங்க எல்லாம் நடந்து போய் வெற்றி வாழ்க்கையை வாழுங்கன்னு யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம்னு வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்கம்மா, மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. ஒவ்வொரு வாரமும் இனி இது போன்ற அரிய தகவல்களை கிரிகோரி குருபோவாய் நம்பர் சுவிட்ச் வேர்ட்ஸ் வாஸ்து டேரட் அஸ்ட்ராலஜி மராக்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய டேரட் தேவதைகளோட ஆசீர்வாதத்தோட தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நிறைய சொல்ல போகிறேன். நீங்கள் அனைவரும் இதையெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். இந்த விஷயங்களுக்கான ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எங்களோட நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அழைக்கலாம். நன்றி நற்பவி. வாழ்க நற்பவி. நன்றி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது. நன்றி. வாழ்க நற்பவி. என்னங்க இன்றைய நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் சரண்யா.